வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம லவ் அட் ஃபஸ்ட் டேஸ்ட்டுங்கிற ட்ராமாவோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஹீரோ ஏன் ஹீரோயினுக்காக இவ்வளோ பண்ணுறான்னு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அடிபட்டு ரொம்ப முடியாமல் ரோட்டில் கடந்தப்போ நம்ம ஹீரோயின் தான் அவனை காப்பாற்றிருப்பா. அதனால தான் நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே இவ்வளோ பாசம். வில்லி அந்த டேரக்டரை மீட் பண்ணி அந்த கிழவங்கிட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேசி ஹீரோயின் பண்ண வேண்டிய படத்தோட மெயின் ஹீரோயின் ரோலை இவ வாங்கிக்கிறா. ஹீரோயின் உட்காந்து ஏன் இன்னைக்கு இந்த டேரக்டர் இவளோட கழுத்தை நெரிக்க வந்தான்னு யோசிச்சுட்ருக்கா. அப்போ கரெக்டாக அந்த டேரக்டர்லேருந்து ஒரு மெசேஜ் வருது, நீ படத்தில் மெயின் ரோலில் செலக்ட் ஆகிட்ட, நாளைக்கு ஷூட்டிங்க்கு வந்துடுன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு இந்த டேரக்டர் கிழவன் திரும்பவும் நம்மளை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறானோ, இந்த ரோல் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கா. அப்போ ஹீரோ கரெக்டாக வந்து உனக்கு வேணும்னா போ, வேணானா போகாதன்னு சொல்கிறான். நான் மனசில் நினைக்கிறது ஃபஸ்ட்டு நீ கேட்கறத நிறுத்துன்னு கோச்சிட்டு ஹீரோயின் போயிடறா. அடுத்த நாள் காலையில் ஷூட்டிங்க்கு ஹீரோயின் கிளம்பி போறா. அங்கே போய் பார்த்தா நம்ம வில்லியை வச்சு ஆல்ரெடி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. நைட்டு அந்த டேரக்டர் ஃபுல்லாக போதையில் மட்டையானதுக்கு அப்புறம் வில்லி தான் டேரக்டரோட ஃபோனில் இருந்து வேணும்னு ஹீரோயினுக்கு பொய்யா ஒரு மெசேஜ் பண்ணியிருப்பா. வில்லி ஹீரோயினை வெறுப்பேற்றுறதுக்காக தான் இது இதெல்லாமே பண்ணியிருப்பா. ஆக்சுவலாக இந்த வில்லி யாருன்னா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி, நம்ம ஹீரோயினோட அப்பாவோட ரெண்டாவது மனைவிக்கு பிறந்த பொண்ணு. நீ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு டேரக்டர் ஹீரோயின்ட்ட கேட்குறான். நீங்கள் தான் நேற்று நைட்டு லீட் ரோலுக்கு செலக்ட் ஆயிட்டேன்னு வர சொன்னீங்கன்னு ஹீரோயின் சொல்ல, இங்கே பாருமா நான் உனக்கு எந்த மெசேஜும் பண்ணல, நீயே கற்பனை பண்ணிட்டு உளராத, வேணும்னா ஒரு வேளை சாப்பாடு வாங்கிட்டு போன்னு டேரக்டர் சொல்லிடுறான். ஹீரோயின் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடா. ஹீரோயினோட கனவே படத்தில் ஒரு சின்ன ரோலாச்சு நடிக்கணுங்கிறது தான். சோகத்தில் ஹீரோயின் நைட்டு உட்காந்து ஃபுல்லாக தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் கையில் இருக்கிற பெல்லு சத்தத்தை வச்சு நம்ம ஹீரோ அவளை தேடி வந்துடுறான். குடிபோதையில் ஹீரோயின் பயங்கரமாக உளர ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் ஹீரோ கிட்ட, உனக்கு மட்டும் கடவுள் சூப்பர் பவர்ஸ்லாம் கொடுத்துருக்காரு, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்குது, நான் சாகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது நடிக்கணும், ஒரு சின்ன ரோல் கிடைச்சா கூட பரவாயில்ல, ஆனால் அந்த ஆசையை கூட கடவுள் எனக்காக செய்ய மாட்டேங்கிறாருன்னு ஃபீல் பண்ணுறா. ஹீரோ எந்திரிச்சு போய் அவளை கிஸ் பண்ணுறான். போதையில் இருக்கிற ஹீரோயினை ஹீரோ தூக்கிட்டு போகிறான். நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு கண்டிப்பாக படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கும், நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு சாவே வராதுன்னு ஹீரோ மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான். அடுத்த நாள் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே பெட்டில் தான் எந்திரிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ வேலை கிளம்பிடறான். நம்ம ஹீரோ தான் அந்த படத்தோட ப்ரொடியூசராகவே இருப்பான். ஹீரோ டேரக்டர்கிட்ட உடனே லீட் ஆக்ட்ரஸை மாற்றிடுங்க, நான் சொல்கிற பொண்ணை தான் நீங்கள் போடணும்னு சொல்லிடறான். ஜெரி உடனே உன் கூட சுற்றிட்டு இருக்காளே அந்த பொண்ணை தான் லீட் ஆக்ட்ரஸ் ரோலுக்கு போட போறியான்னு கேட்குறான். ஹீரோ உடனே இதில் நீ தலையிடுறது உனக்கு நல்லது இல்லைன்னு ஜெரிட்ட சொல்கிறான். ஜெரி கோவத்தில் வில்லிக்கு ஃபோன் பண்ணி உன்னை நான் மீட் பண்ணணும்னு சொல்கிறான். நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சால் உன்னோட எதிரியை நீ ஈஸியாக காலி பண்ணிடலான்னு ஜெரி வில்லிக்கிட்ட நிறைய ஃபோட்டோஸ்லாம் கொடுக்குறான். ஹீரோயினும் ஹீரோவும் வீட்டில் ஏதோ கேம் விளையாண்டுட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு நம்ம டேரக்டர்ட்டிருந்து ஃபோன் வருது. என்னை மன்னிச்சிருமா, உனக்கு தான் லீட் ஆக்ட்ரஸ் ரோல், கண்டிப்பாக நாளைக்கு ஷூட்டிங்க்கு வந்துருன்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு செம ஹாப்பி ஆயிருது. நம்பர் தான் இல்லையான்னு கூட நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. ஹீரோ இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அடுத்த நாள் காலையில் ஷூட்டிங் போகிறப்ப தான் தெரியுது நம்ம ஹீரோ தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர்னே. இந்த படத்தை பற்றி ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோயின் மீடியா முன்னாடி அவளை இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கிறா. இந்த டைம் கரெக்ட்டா வில்லி வந்து, உனக்கு இந்த ரோல் எப்படி கிடைச்சதுன்னு மீடியால எல்லார்ட்டையும் சொல்ல வேண்டியது தானே, அப்பா நீ வீட்டுக்கு வரலன்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு, எங்க அம்மா உங்க அப்பாவை ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிட்டாருன்னு நீ என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்ட, ஆனா எப்படி ஒரு பட வாய்ப்புக்காக இப்படி தப்பான வழியில போக ஆரம்பிச்சா, அப்பா இத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணாரு, இந்த படத்தோட ப்ரொடியூசர் கூட படுத்து தானே நீ இந்த ரோலையே வாங்கியிருக்கன்னு ஹீரோயினும் ஹீரோவும் இருந்த போட்டோஸ் எல்லாத்தையும் மீடியா முன்னாடி நம்ம வில்லி காட்டுறா. ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஹீரோ உடனே மீடியாவில் இன்றைக்கி பேப்பரில் இன்னொரு முக்கியமான ஹெட்லைன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, இந்த படத்தோட ஹீரோயினாக நடிக்கிற இவங்க வேற யாரும் இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு தான் பட்டுன்னு சொல்லிடுறான். சொன்னதும் இல்லாமல் அவள் கையில் ஒரு ரிங்கும் போட்டு விட்டுறான். எல்லாரும் செம ஷாக் ஆயிடறாங்க. ஹீரோயினும் சந்தோஷத்தில் சிரிக்க ஆரம்பிச்சிடா. நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டில் ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கயிறு உன் கையில் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஒரு டேஞ்சரும் வராதுன்னு ஹீரோயின் கிட்டே ஹீரோ சொல்கிறான். ஜெரி அடுத்த நாள் மீடியாவில் இந்த படத்தில் இருந்து நான் விலகிக்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணுறான். இதை பார்த்துட்டு ஹீரோ செம அப்செட் ஆகிறான். ஹீரோயின் ஹீரோ அப்செட் ஆகிறத பார்த்துட்டு ஹீரோ குளிக்கிற டைமில் ஜெரிக்கு ஃபோன் பண்ணி நான் உங்களை மீட் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு கேட்குறா. நம்ம ஹீரோயின் ஜெரியை மீட் பண்ணி என்ன பிரச்சனைன்னு கேட்கலான்னு யோசிக்கிறா. ஜெரி சொன்ன அட்ரஸ்க்கு வந்து பார்த்தா நம்ம வில்லி தான் ஆளுங்களோட நின்றுட்டுருப்பா. வில்லி ஹீரோயினோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோ பாத்ரூம்லேருந்து வந்துட்டு ஹீரோயினை காணமேனு அவள் பெல் சத்தத்தை வச்சு அவள் இருக்கிற இடத்துக்கு போ
போகிறான். ஆனால் ஜெரி வந்து ஹீரோவை வழிமறிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் கழுத்தை நம்ம வில்லி ஃபுல்லாக நெரிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் ஒரு ஸ்டேஜ் மேலே மயங்கி விழுந்துடுறா. ஜெரியை ஹீரோ தள்ளி விட்டுட்டு மேலே ஹீரோயின் இருக்க இடத்துல போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் மயங்கி கிடக்கிறா. ஹீரோக்கு சம கோவம் வந்துடுது. கோவத்தில் அவனோட ஏலியன் பவர்ஸ் வச்சு எல்லாத்தையும் அடிச்சு போட்டுறான். வில்லிக்கும் பயங்கரமாக அடிபட்டுருது. ஹீரோயின் உயிரை காப்பாத்துறதுக்காக திரும்பவும் அவனோட ரத்தத்தை ஹீரோயின் நெத்தி மேலே விடுறான். ஹீரோயினை ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். மயக்கத்திலிருந்து தெளிகிற நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஹீரோயின் கையில் எக்ஸ்ட்ராவாக ஒரு பெல்லை நம்ம ஹீரோ மாட்டி விட்டுறான். ஹீரோயின் பாத்ரூம் போனதுக்கப்புறம் ஹீரோக்கு உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்குது. பாத்ரூம் போயிட்டு வந்து நம்ம ஹீரோயின் ஹாலில் உட்காந்து ஆப்பிள் கட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அவனோட கண்ட்ரோல்லையே இல்லாமல் ஏலியன் உருவத்துக்கு மாற ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் ஆப்பிள் கட் பண்ணிட்டு இருக்கப்போ தெரியாமல் கையில் கட் பண்ணிக்கிறா. அவள் கையில் ரத்தம் வந்ததும் ஹீரோவால் அவனோட மிருக உருவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஹீரோ அவனோட கண்ட்ரோல்லையே இல்லாமல் ஹீரோயின் கிட்ட வரான். அவளை கடிக்க கடிக்க வரான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட உனக்கு என்ன ஆச்சு, நான் தான் உன்னோட அம்முன்னு ஹீரோவை போட்டு உழுக்கு உழுக்குன்னு உழுக்கிறா. ஹீரோ ஒரு செகண்ட் மனுஷ உருவத்துக்கு வந்து தயவு செஞ்சு இங்கேருந்து ஓடிடுன்னு ஹீரோயினை சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் போகாமல் ஹீரோவை உழுக்க ட்ரை பண்ணுறா. ஹீரோ அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மாயமாக மறைஞ்சு போய் அவனோட மந்தர் ரூமில் போய் விழுந்துடுறான். ஜெரி தான் ஹீரோவை பிளட்டு கொடுத்து காப்பாற்ற ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோ ஜெரி கிட்ட, நீ என்னை காப்பாற்ற வேணாம், ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணு, என்னோட அம்முக்குட்டியை மட்டும் ஒன்றும் பண்ணிடாதுன்னு சொல்கிறான். நம்ம ஜெரிக்கு ஹீரோ மேலே உண்மையாகவே பாசம் ஜாஸ்திங்க. இப்படியெல்லாம் நடக்கும் தெரிஞ்சதான் ஹீரோயினை கொன்னுட்டா ஹீரோ உயிர் நல்லா இருக்கும்னு நினச்சிருப்பான். ஜெரி சோகமாக ஹீரோயினை தேடி வரான். ஹீரோயின் ஜெரிக்கிட்ட, என்ன ஆச்சு ஜீக்கு, தயவு செஞ்சு சொல்லுன்னு கெஞ்சரா. ஜீ ஒரு ஏலியன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இது வரைக்கும் ரெண்டு தடவை அவனோட உயிரில் இருந்து உனக்கு பாதியை கொடுத்து உன்னை காப்பாற்றிருக்கான். அதனால் இப்போ அவன் வாழ்கிறதுக்குரிய எனர்ஜி அவன்கிட்ட இல்லைன்னு ஜெரி சொல்கிறான். நம்ம ஹீரோட உயிருக்கு என்ன ஆகும், ஹீரோ உயிரோடு இருப்பானா மாட்டானா, இனி ஹீரோ ஹீரோயினோட லவ் ஸ்டோரி எப்படி போகுங்கிறது அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் அண்டல் தன் பாய்.